ஹாய் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறதுக்கு முன்னாடி எப்பவுமே சொல்ற மாதிரி தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதே மாதிரி கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி அண்ட் ட்விட்டர் ஐடி வந்து நான் கொடுத்துருக்கேன். யாரெல்லாம் என்ன ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தயவு செஞ்சு போய் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நான் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து எதை பத்தி அப்படின்னா வந்து நம்மளோட என்னோட தனுஷனாவை பத்தி தான். அதாவது D44 டைட்டில் வந்து இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த டைட்டில் என்ன, அந்த படத்தில் வந்து யார் யாரெல்லாம் நடிக்க போகிறாங்க அப்படின்றத பற்றி தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஸோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். D44 டைட்டில் வந்து என்னதுப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா திருச்சற்றம்பலம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. அது ஏன் திருச்சற்றம்பலம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க அப்படின்றத பார்த்தோம்னா, இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபேமிலி என்டர்டெய்னர், அதாவது குடும்பமாக சேர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு குடும்ப திரைப்படம் அப்படின்னு சொல்லிட்டு மித்ரன் ஆர் ஜவஹர் அவர் தான் வந்து டைரக்டர், அவர் தான் வந்து சொல்லியிருக்காரு. அவர் ஆல்ரெடி வந்து தனுஷனாக வந்து நிறைய படம் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் தான் வந்து இந்த படத்தை வந்து எடுக்க போறாரு. ஏற்கனவே வந்து அவர் எடுத்த படம் எல்லாமே வந்து பார்த்தோம்னா ஃபேமிலி என்டர்டெய்னராக தான் வந்து நிறைய படம் எடுத்திருக்காரு. அதே மாதிரி தான் இந்த படமும் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்தோட கேஸ்ட் அண்ட் க்ரூ யார் யார் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒருத்தர் பத்தி சொல்லணும், அவர் வந்து நிறைய மேடையில வந்து தனுஷனாவை பத்தி புகழ்ந்து நல்லா தள்ளியிருக்காரு. அவர் வந்து யாருன்றது நம்மளுக்கே தெரியும், ஒரு லெஜெண்டரியான ஒரு டைரக்டர் தான் வந்து பாரதி ராஜா சார். அவர் தான் இந்த படத்துல வந்து ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரத்துல வந்து நடிக்க போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவரை தொடர்ந்து வந்து தனுஷனா கூட நிறைய படம் வந்து டிராவல் பண்ண ஒரு ஆள் தான் வந்து பிரகாஷ் ராஜ் சார். ஆல்ரெடி வந்து திருவிளையாடல் ஆரம்பம், அப்புறம் வந்து இப்ப அசுரன் படத்துல கூட ஒரு முக்கியமான ஒரு ரோல்ல இருப்பாரு. ஸோ அவர் தான் வந்து இந்த படத்துலயும் வந்து நடிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்துல வந்து 3 ஹீரோயினை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதையும் இப்போ 3 ஹீரோயின் அப்படின்றத பார்த்தோம்னா, ஆல்ரெடி வந்து நம்ம கடைக்குட்டி சிங்கம், அப்புறம் நம்ம வீட்டு பிள்ளை, இப்பெல்லாம் படம்லாம் பார்த்தோம்னா நிறைய ஹீரோயின்ஸை வந்து அந்த படத்தில் வந்து காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் வந்து நிறைய ஹீரோயின்ஸ் வந்து, அதாவது 3 ஹீரோயின்ஸ் வந்து இந்த படத்தில் வந்து வச்சிருக்காங்க. ஸோ அந்த 3 ஹீரோயின்ல யார் மெயின் ஹீரோயின் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் வந்து ஒவ்வொரு ஜானரில் வந்து கலக்கக்கூடிய ஒருத்தவங்க தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஹீரோயின் யாருன்றத பார்த்தோம்னா வந்து நித்யா மேனன், அவங்க தான் வந்து இந்த படத்தில் வந்து ஒன் ஆஃப் த ரோல் வந்து பண்றாங்க. அந்த நித்யா மேனன் யாருன்றது பார்த்தோம்னா நம்ம எல்லாருமே தெரியும், மரசல் படம், அப்புறம் வந்து சைக்கோ, இப்படிப்பட்ட நிறைய படம் வந்து பெர்சாண்டைல் ஆக்ட்ரஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். எல்லா சப்போர்ட்டிங் ரோலும் நடிப்பாங்க, எல்லா ஹீரோயின் ரோல் கூட நடிப்பாங்க. அவங்க வந்து பெர்சாண்டைலான ஒரு ஆக்ட்ரஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அவங்க தான் வந்து இந்த படத்துல வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பிரியா பவானி சங்கர் வந்து இந்த படத்துல வந்து இன்னொரு ஹீரோயினா வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. பிரியா பவானி சங்கரை பத்தி சொல்லணும்னா, சீரியல்ல ஹீரோயின் நடிச்சாங்க, இப்ப சினிமாவில ஹீரோயின் நடிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு ஆள் தான் வந்து பிரியா பவானி சங்கர். அவங்களும் இந்த படத்துல வந்து ஒரு முக்கியமான ஒரு ரோல் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ முக்கியமான அடுத்த ஒரு ஆள் யாருன்ற பார்த்தோம்னா ராஷி கண்ணா. அவங்க வந்து நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஆள் தான் வந்து ராஷி கண்ணா. ஸோ அவங்களும் வந்து ஒரு எமோஷனான சீன்லாம் வந்து நல்லா நடிக்கக்கூடிய ஒரு ஆள், அதே மாதிரி லவ் சீன்ஸ்லாம் வந்து நல்லா நடிக்கக்கூடிய ஒரு ஆள் தான் வந்து ராஷி கண்ணா. அவங்களும் இந்த படத்தில் வந்து நடிக்கிறாங்க. நிறைய பேர் சொன்னதை வச்சு பார்க்கும்போது வந்து ராஷி கண்ணா தான் இந்த படத்தில் வந்து ஒரு மெயினான ஹீரோயின் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் என்னன்றது தெரியாது. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து பல வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஒரு கூட்டணி வந்து சேருது, அதாவது தனுஷனாவோட ஒரு கூட்டணி வந்து சேருது. அது யாருன்றது பார்த்தோம்னா நம்மளோட ஒரு ராக் ஸ்டார் அனிருத் ப்ரோ தான் வந்து இந்த படத்தில் வந்து இசையமைக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. DNA இஸ் பேக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்து வந்து ஓம் பிரகாஷ் சார் வந்து இந்த படத்தில் வந்து DOP வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு, அதாவது டைரக்டர் ஆஃப் போட்டோகிராஃபி. அவர் தான் வந்து இந்த படத்தில் ஒளிப்பதிவாளர். ஓம் பிரகாஷ் சார் பற்றி நம்மளை ஆல்ரெடி தெரியும், மாரி படம், நிறைய படத்துக்கு வந்து தனுஷனா கூட ஒர்க் பண்ண ஒரு ஆள். அவர் வந்து இந்த படத்தில் ஒளிப்பதிவாளராக வந்து ஜாயின் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து என்னோட அண்ணாவை பற்றி சொல்லணும், அதாவது வந்து எடிட்டர் GK பிரசன்னா ப்ரோ. அவர் தான் வந்து இந்த படத்தில் வந்து எடிட்டர். D43 அவர் தான் வந்து எடிட்டர். இப்போ வந்து D44 அவர் தான் எடிட்டர். நிறையா படம் வந்து தனுஷனா படத்துக்கு வந்து எடிட்டராக வந்து GK பிரசன்னா ப்ரோ தான் இருந்திருக்காரு. ஸோ அவர் தான் இந்த படத்தில் வந்து எடிட்டர் அப்படின்றதையும் நான் சொல்லிக்கிறேன் பெருமையாக. அடுத்து வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்னன்றது பார்த்தோம்னா ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான். இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து நம்மளுக்கு எல்லாருமே தெரியும், சன் பிக்சர்ஸ் பற்றி அவங்கள பற்றி நம்மளை சொல்ல வந்து ஒரு வார்த்தையே கிடையாது. ஏன்னா வந்து அடுத்தடுத்து படத்தை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க சன் பிக்சர்ஸ் வந்து. தளபதியை வச்சு ஒரு படம் நான் போடிக்கிட்டு இருக்கேன், அடுத்து வந்து தனுஷனா வச்சு ஒரு படம் போக போகுது, இன்னிலிருந்து வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட்ஸ் அப்படின்றதையும் நான் இதில் சொல்லிக்கிறேன். கடைசியாக வந்து என்னோட தனுஷனாவை பற்றி சொல்லிக்கிறேன். ஹாலிவுட்ல வந்து தி கிரே மேன் அப்படின்ற படத்தை முடிச்சுட்டு வந்து D43 ஷூட்டிங்கே வந்து முடிச்சிட்டா, 90% ஆஃப் ஷூட்டிங்கே வந்து முடிஞ்சிருச்சு மாறன் படத்தோட ஷூட்டிங்கு. இப்போ வந்து அடுத்து வந்து திருச்சற்றம்பலம் அந்த படத்தோட ஷூட்டிங் வந்து இன்னிலிருந்து ஆரம்பம், கிட்டத்தட்ட வந்து ஒரு 30-40 நாள் முடிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து படக்குழுவினர் சொன்ன மாதிரி வந்து ஒரு 30 நாள் முடிச்சிட்டாங்கன்னா இந்த படமும் வந்து ரிலீஸுக்கு வந்து
ஒரு வெயிட்டிங்ல வந்து நிக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். அந்த மாதிரி வந்து டைட் ஷெட்யூல்ல வந்து டக்கு டக்குன்னு வந்து எல்லா படத்தையும் முடிச்சுட்டு இருக்காரு தனுஷ் அண்ணா அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அவர் வந்து D50 நோக்கி வந்து போயிட்டு இருக்காரு. கூடிய சீக்கிரம் வந்து 50வது படம் வந்து வந்துடும். அந்த 50வது படம் வந்து யார் எடுக்க போறாங்கன்றது கொஸ்டின் மார்க் தான். அதுக்கும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றதே நான் இதில் நான் சொல்லிக்கிறேன். ஸோ வந்து இதே மாதிரி வந்து இன்னொரு வீடியோல வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அர்ஜுன் தனுஷ். நன்றி, வணக்கம்.